வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி மக்களுடன். ஸோ இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான இடம், ஒரு புனிதமான இடத்துல இருக்கேன். ஸோ நீங்கள் நேயர்கள் பார்க்கலாம், நமது அருள்மிகு வடபழனி ஆண்டவன் திருக்கோயிலில் இருக்கேன். ஸோ பொதுவாக வந்து கோபுரம் பார்க்கறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. தெய்வ பக்தின்றது எந்த மதமாக இருந்தாலும் சரிங்க, அது எந்த மதமாக இருந்தாலும் தெய்வ பக்தி நமக்கு என்ன கொடுக்குதுன்னா கண்டிப்பாக ஒழுக்கத்தை கொடுக்கும். அந்த ஒழுக்கம்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றிகள் பெறலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியிலையும் ஒழுக்கம்ன்ற விஷயத்தை தாண்டி வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட விஷயங்களை பற்றி தான் கேட்க போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம வடவள்ளி திருக்கோயிலிருந்து ஆரம்பிக்கலாம். மின் கட்டண உயர்வு நிறைய பேருக்கு ஷாக் அடிச்சிருக்கலாம், ரைட்? ஓகே, என்ன இருந்தாலும் விலைவாசி ஏறும் போது நாங்கள் இதையும் ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ப்ரெஷர்னால தான் நாங்கள் வந்து மின் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, ரைட்? ஓகே, சரி. மின் கட்டணம் மட்டும் இல்லைங்க, எல்லாமே விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம சேமிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். பட் என்ன இருந்தாலும் மக்கள் கருத்தே மகேசன் சொல்லுவாங்க இல்லையா, மகேசனுடைய தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க, இந்த மின் கட்டண உயர்வை திமுக அரசு கொண்டு வந்திருக்கு, அதை அவங்க திரும்ப பெறணுமா இல்லை நாங்கள் ஏற்றுக்கலாமா அப்படின்ற முடிவை மக்கள் தான் சொல்ல போகிறாங்க. வாங்க மக்களை சந்திக்கலாம். விலைவாசியெல்லாம் எப்படி இருக்கு? விலைவாசி உயர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதை எப்போதையும் என்ன சொல்கிறதுன்னா நாளுக்கு நாள் வந்து அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோலு, டீசலு, தங்கம், இது மாதிரி குறைக்கிறதுக்கு வழியே இல்லையா? இல்லை, மக்கள் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும். ஓகே, நீங்களே சிக்கனம் சொல்லும் போது நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இப்போ இபி பில் வந்து அதிகமாயிட்டே போகுது. இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு மூணு தடவை ஏற்றிட்டாங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் வந்து ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் இது மூன்றாவது முறையாக மின் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, நம்மளால தாங்கிக்க முடியும் நினைக்கிறீங்களா? இது நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயல். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலே மின் கட்டண உயர்வு, போக்குவரத்து கட்டண உயர்வு, அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்கள் உயர்வு இல்லாமல் கவனமுடன் சொல்லும் போது நான் கேட்கறேன், அதிமுக ஆட்சியிலையும் எல்லாமே விலை ஏறிட்டு இருந்தது? இல்ல இல்ல, அதிமுகன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நான் வந்து எம்ஜிஆர் வழியா வந்து அதிமுக ஆட்சியிலையும் இது மாதிரி மின் கட்டணம் உயர்த்த தான் செஞ்சாங்க. நம்ம டிஎம்கே மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும்? இல்ல, நான் வந்து அரசாங்கத்தை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து எந்த கட்சியும் சாராதேன். அதை நம்ம ஏத்துக்கலான்றீங்களா? ஏன்னா நான் மக்கள் திலக எம்ஜிஆர் அபிமானி, மற்றபடி வந்து கட்சியெல்லாம் கிடையாது. சரி, இந்த மின் கட்டண உயர்வை ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கணும்ன்றீங்களா, என்ன சொல்ல வர? இல்லை, மின் கட்டண உயர்வை வந்து திரும்ப நினைக்கிறீங்களா? இந்த ரத்து செய்யறதுக்கு மறுபரிசீலனை செய்யணுன்றது நான் வேண்டிக்கிறேன். ஸோ அழகிய பூக்களை மாலை ஆக்கிட்டீங்க, இந்த அரசாங்கம் அழகாக உங்களை வச்சிருக்கா, மன மகிழ்ச்சியாக வச்சிருக்கா? எதிர்பார்த்தீங்கன்னா திரும்ப பெறணும் சார். எல்லாமே கோடீஸ்வரோட எல்லாமே அண்ணாட காட்சி தானே சார், கம்மி பண்ணணும். இல்ல, அவங்க பொதுவா என்ன சொல்லுவாங்க காரணம்னா விலையேற்றம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதையும் ஏற்றி தானே ஆகணுன்ற கருத்து தானே பொதுவாக சொல்லுவாங்க. விளையாட்டு இருக்கு தான் சார், விலைவாசி ஏறிட்டு இருக்குல்ல, அதை நம்ம யோசிக்கணும்ல. ஸோ விலைவாசி ஏறும் போது மின் கட்டணமும் உயர்ந்தா அது கூடுதல் சுமை நமக்கு ஏற்படும் அப்படின்ற ஃபீல். ரைட், ஓகே. ஸோ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? எதிர்ப்பு தான் சார். வருத்தப்படுறீங்க? வருத்தப்படுற. ரைட், என்ன பண்ணலாம்? தமிழக அரசு அதை கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து, என்னுடைய கருத்தா தான். நன்றி, நன்றி. தமிழக அரசு மின் கட்டண உயர்வு அது எப்படி இருக்கு உங்க மனசுல, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? ஆக்சுவலா வந்து மின் கட்டண உயர்வு எப்ப வந்துட்டா இருக்கும் அதை ஏத்துக்கிறீங்க? ஏத்துக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மாணவர்களுக்கு நிறைய சொல்லி தரணும். என்ன அப்படின்னா தேவையில்லாம லைட் எரியறது, அதே மாதிரி தேவையில்லாம ஃபேன் போடுறது, அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சோம்னா ஒரு ரூம்லயே மூணு ஃபேன் போடுறது, அப்படியே போட்டே வந்து நம்ம பாட்டுக்கு மற்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது. நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா லைட்டும் ஃபேனும் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட சிக்கனமா நம்ம டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சோ ஈபி பில் ஏறிட்டு தான் இருக்கும், அது நம்ம தாங்கி தான் ஆகணும். இப்ப பாருங்க, காயக்கு வேலை எல்லாம் கூட எல்லாம் ஏறிட்டு தானே இருக்குது. எல்லாமே எதுனா குறைஞ்சிருக்கு.
அதுவும் ஏறும்போது இதுவும் ஏறன்றீங்க. கட்டாயம் ஏறும். இது வந்து நம்ம மக்களுடைய ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கா, என்ன விலை ஏறினாலும், கேஸ் விலை ஏறினாலும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது, பெட்ரோல் விலை ஏறினாலும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது, எல்லாருமே அதை எல்லாத்தையுமே ஈஸியாக ஏற்றுக்கிறாங்க. அது எப்படி இல்லை, சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதான். நம்ம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து பயன்படுத்திட்டு மீதி பண்ணி. ஸோ அந்த உலக சூழல் அப்படி இருக்குன்றீங்க. நம்ம கட்டாயமா. ஸோ என் பக்கத்தில் ஒரு தொழிலாளியோட இருக்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலை வேலை என்ன உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும்? அதாவது காலையில் எழுந்திருக்கும் போது எல்லாருமே நினைப்போம் நம்ம இதை செஞ்சு வா செய்வோம் அப்படின்னு, ஆனால் செய்கிறோமா? நீங்கள் செய்கிறீங்களா? நான் செய்கிறேன். சரி, வந்து குடும்பத்துக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கேன். அப்போ இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும். இபி கட்டணங்கள்லாம் ஏறி இருக்கு. ஸோ ஒரு குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷன் அதை பற்றி என்ன நினைக்கிறார்? நான் நினைக்கிறேன்னா, இருக்கிற வருமான பத்தில் இப்போ விளைவு அதிகப்படுத்திருக்காங்க. சரிங்க. இதனால் குறைக்க தான் நாங்கள் பார்ப்போம். அதிகப்படுத்தினா இருக்க இருக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஓ, விளைவு எல்லாம் உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா. இல்லை, இப்போ இன்னொரு கருத்தும் இருக்கு இல்லையா, சம்பளம் அதிகமாக இருக்குன்றாங்க. அதெல்லாம் இருக்கும்போது அப்போ இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை, சம்பளத்துக்கு உயர்வுனாலும் இந்த விலைவாசி ஏறிக்கிட்டே போனுச்சுன்னா அப்புறம் சம்பளம் அந்த சம்பளத்தை எது இதில் தானே கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன சம்பாதிச்சாலும் செலவாயிடும். செலவாயிருது இல்லை, அப்புறம் எங்கே நான் மிச்சம் படுத்துறது? சரி, கவர்மெண்ட் என்ன நினைக்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விலைவாசியை குறைச்சா பரவாயில்ல. விலைவாசி இபி கட்டணத்தை திரும்ப பெறணுமா இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் குறைக்கணுமா, உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குது, ஓரளவுக்கு குறைச்சாலே போதும். கட்டணம் எல்லாமே ஓரளவுக்கு குறைச்சிட்டாலே போதும், தவிர அதிகப்படுத்த வேண்டாம். என் பக்கத்துல ஒரு அன்பு தோழி இருக்காங்க. மின் கட்டண உயர்வு ஷாக் அடிக்குதா இல்லன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆ சரி, பட் மின் கட்டண உயர்வுன்றது ஜாஸ்தி தான். ஜாஸ்தி தான், அது வந்து ரொம்ப எசென்ஷியல். அது எல்லாரும் யூஸ் பண்றாங்க. கிளைமேட் கண்டிஷன்ஸும் எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஸோ சம்மர் பார்த்தீங்கன்னா ஹெவி, எல்லார் வீட்லயும் ஒரு ஏசி இல்லை, ரெண்டு ஏசி மூணு ஏசி இருக்கு. அரசுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம, நீங்கள் வந்து ஒரு குடும்ப தலைவி இல்லையா, எப்படி சிக்கனப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க அந்த இபி செலவை? நம்ம எப்படி சிக்கனப்படுத்த வந்து அனாவசியமாக லைட் எரியறதெல்லாம் நம்ம பிள்ளைங்க கேட்பாங்களா? அது யார் கேட்குறா சொல்லு. அதுதான் பிரச்சனை இல்லையா? உண்மை யதார்த்தம் அதுதான். ஆ ஓகே, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். தவிச்சிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். ஒரு பெண்ணா வச்சிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு கண்டிப்பா சொல்லி சொல்லி எல்லாமே. ஸோ அதுவும் நம்மளுடைய கடமை. ஒரு பையனை வந்து ஒழுக்கமா இருக்குன்னு சொல்றத விட அப்பப்ப ஃபேன் ஆஃப் பண்ணி, லைட் ஆஃப் பண்ணி, டிவி ஆஃப் பண்ணி சொல்லணும்ன்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. போன ஆட்சியில ஏத்தாதனால வந்த வினை. எடப்பாடி பழனிசாமி தவற விட்டுட்டாரு. நாலு வருஷமா அவர் ஏத்தல. ஓகே, அவர் ஏத்தாத போயிட்டாரு. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க மத்திய அரசாங்கம் பிரஷர். இது உதய மின் திட்டம்னு ஒண்ணு வந்திருக்கு. சரிங்க, அந்த மத்திய அரசு அதோட பிரஷரால இவர் ஏத்தி தான் ஆகணும். ஏத்தனாதான் சப்சிடி கிடைக்கும். இதுக்கு மத்திய அரசு தான் காரணம்னு நீங்க முழுமையா சொல்றீங்க? மத்திய அரசு தான் காரணம். நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இல்ல, மத்திய அரசுடைய பிரஷர்னால தான் மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. ஏத்துறாங்க, வேற வழி கிடையாது. ஓகே, டெவலப்மெண்ட் பண்ணனா உதய மின் திட்டம் ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. அதை நீ அமுல்படுத்தணும்னா இது ஏத்தி ஆகணும். எனக்கு ஒரு டவுட், இலவச மின்சாரமே கொடுக்க வேணான்றாங்க இப்ப. ஓகே, அந்த பிரச்சனை இருக்கு. இந்த மின் கட்டணம் உயர்ந்துகிட்டு தான் இருக்கு. அந்த காலத்துல இருந்து எதுவுமே இறங்கின மாதிரி தெரியல. இதுக்கு சேமிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். ஆக்சுவலா நம்ம வீடை நம்ம பாத்துக்கணும். எப்படி எப்படி ஏதாவது கரண்ட் யூஸ் பண்றதை கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணிக்கணும். தேவைனா லைட் போட்டுக்கணும், தேவைனா ஃபேன் போடணும். இந்த மாதிரி நேரத்துல ஃபேனே போட தேவையில்லை. ஓகே, சோ இந்த மாதிரி சிக்கனமா நம்ம இப்படி நம்மளே நம்மள மாத்திக்கிட்டா, லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டா ஓரளவுக்கு சமாளிக்கலாம்ன்றீங்க. அதான், இப்படி இருந்தா தான் சமாளிக்க முடியும் சார். ஓகே ஓகே. அன்பு அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு வரையறை கிடையாதுங்க. நம்ம ஒருத்தர் அன்பு காட்டும் போது பின்னாடி அந்த அன்பு கிடைக்குமா? அந்த கிவ் அண்ட் டேக் எல்லாம் அன்புல கிடையாது. நீங்க அன்பா இருந்து பாருங்க. வம்பா இருக்கவங்க கூட வம்பு பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க, அன்பா மாறிடுவாங்க. அதை மீறி வம்பு பண்ணா கூட அந்த வம்போடைய அளவை கூட இந்த அன்பு குறைச்சிடும் நினைக்கிறேன். எல்லா விஷயமும் நமக்கு சாதகமா அமையுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க. பல விஷயங்கள் பாதகமா கூட அமையும். அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை. பாதகமா அமையும் போது அதை சாதகமா நம்ம மாத்திட்டோம்னா நம்ம வாழ்க்கை கூட நல்லா இருக்கும். மின் கட்டண உயர்வை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக குறைக்க சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக அது ஏற்கனவே இருக்குது, கட்ட முடியல. இப்போ வேறு ஏற்றினாக்கா மறுபடியும் எப்படி கட்ட முடியும்? இல்லை, நானே கேட்குறேன், இப்போ நம்ம லக்ஸுரியஸாக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லார் வீட்லையும் இப்போ ரெண்டு ஏசி ஆகிடுச்சு. அப்போ நம்ம வசதியாக தானே இருக்கும், அப்போ கூட முடியாதுன்றீங்களா? முடியாதுங்களே, அது கஷ்டம். இந்த வெயில் நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்க முடியல, அதனால ஏசி போடுறோம். அதுவே சரி, அது அத்தியாவசிய தேவை. ஏசின்றது லக்ஸுரியஸ் கிடையாதுன்றீங்க. அப்படியா சார், ஏசின்றது அத்தியாவசிய தேவையா?
சில பேருக்கு தேவைப்படும், நம்மளாம் தேவைப்படாது. ஆ சரிங்க, நார்மலாக யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த ஈபி விலையேற்றம் ரைட்டு, நம்ம என்ன டெக்னிக்ஸை கொண்டு வரலாம், எப்படி சிக்கனமாக வாழலாம், நீங்கள் டிப்ஸ் கொடுங்க. எல்லாத்துலையும் சிக்கனம் பண்ணணும், கரண்ட்டு சிக்கன் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். ஆனால் இப்போ இது சூழ்நிலையை பண்ண முடியலையே. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரியாக்ஷன் காட்டாமல் சிலை மாதிரி இருப்பாங்க. நான் ஒரு சிலை கடைக்கு தான் வந்திருக்கேன். ஐயா வணக்கம், காலையில் பிஸியாக இருக்கீங்க. ஓகே, இந்த சிலையை கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. பொதுவாக வந்து தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அதில் கடவுள் இருக்குன்னு அர்த்தம், தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது வெறும் கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லில் அப்படி என்ன பவர்? கல் ஒன்று தான் சார், நம்ம நம்ம சொல்றதை ஏத்துக்கிற பவர் இருக்குது. இல்லை, நிறைய பேர் சொல்றாங்க அது வெறும் சிலை தாங்க, நீங்க கடவுளை வந்து இதயத்துல கும்பிடுங்க அப்படின்றாங்கல்ல. அதுதானங்க வெட்டி வெட்டி விற்கிறானுங்க, பிளாஸ்டிக்கான வெட்டி. அப்ப ஏதோ ஒரு பவர் இருக்குது, அதுல எல்லாமே இருக்குது. என்ன என்ன இருக்குது? கல், அதான் அது நம்ம சொல்றதை ஏத்துக்கிற பவர் அதுக்கு இருக்குது. ஒரு காந்த சக்தி, நம்மளுடைய பிரேரை ஏத்துக்கிற சக்தி, ஏத்துக்கிற சக்தி. அதனாலதான் வழி வழியா நம்ம சிலைய வச்சு கும்பிடுறோம். ஆமா, கெட்டதா யோசிச்சு செஞ்சாலும் அதுக்கும் அந்த பவர் உங்களை காப்பாத்தும், நல்லதுக்கும் காப்பாத்தும் உங்களை. ஓகே, ஒரு புதிய செய்தி. சரி, இப்ப நம்ம தமிழக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கு, இது எப்படி ஷாக் அடிக்குதா இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்? இதோட கம்மியா ஏத்த முடியாது சார், இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு கம்மியா ஏத்திருக்காங்க. 5% சோ வாழ்க்கை என்ஜாய் பண்றீங்க. சார், இப்ப தமிழக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கு, as a senior citizen ஆ உங்களுடைய கருத்து என்ன? சார், வந்து மாதம் ஒரு முறைன்னு குறியீட்டு பண்றதா இருந்தாங்க, அதை இன்னும் ஏற்படுத்தல. அதை பண்ணிட்டு இதை பண்ணா சௌரியம் தான். மத்த மாநிலத்துல இது அதிகமா தான் இருக்கு. இங்க கொஞ்சம் மத்த மாநிலங்களோட இங்க மின் கட்டணம் கம்மியா தான் இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் மாதம் ஒரு முறையே கண்டிப்பா பண்ணணும். பெரியவங்களை இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் ஒரு மதிக்கிறாங்களா, ஒரு அன்பு குடுக்கறாங்களா? மரியாதை என்னன்றது தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த காலம் அப்படி ஆயிடுச்சு? இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஏன் அப்படி இருக்காங்க, என்ன காரணம்? மனிதர்களும் சக எல்லாருமே ரவுடி ஆயிட்டாங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, ரொம்ப அன்பா இருந்தா நம்மள வந்து எல்லாம் அந்த உலகம் நல்லா வச்சுக்குமா, இல்ல கொஞ்சம் வம்பா அதாவது அடிதடியா இருக்கணுமா? அன்பா இருந்தா தான் உலகம். சரி, நீங்க சொல்லுங்க, நம்ம தமிழக அரசு தான் அன்பா தான் இப்ப வந்து விலை ஏத்தி இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? விலைவாசி உயர்ந்தது எங்களுக்கு பிடிக்கல, மின் கட்டணம் உயர்ந்ததும் பிடிக்கல. அதை குறைச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு நல்ல அன்பா இருக்கும். குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? குறைச்சிட்டா நாங்களும் அன்பா இருப்போம். சரி, அரசியல்வாதி கூட எங்களுக்கு சந்தோஷம். ஓ, நாங்க அப்பதான் ஓட்டு போடுவோன்ற மாதிரி சூசகமா சொல்றீங்க. வாழ்க்கை ஈஸி சேர் மாதிரி ஈஸியா இருக்கா இல்ல ரொம்ப டஃபா இருக்கா? அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்துலேயும் வாழ்க்கை தான், இந்த காலத்துலையும் என்ன வித்தியாசம்? அந்த காலத்தில் 10 ரூபா கொடுத்தா 10 கிலோ அரிசி வாங்கலாம், அந்த காலத்தில் 10 ரூபா கொடுத்தா ஒரு டீ வாங்க முடிய மாட்டேங்குது. சரி, விலைவாசி ஏறிடுச்சு, நம்ம வாழ்க்கை முறையும் ஏறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ஆட்டோவில் போகிறதே பெரிய அதிசயம், காரில் போய், இப்போ எல்லாருமே ஆட்டோ காரில் போகிறோமே. ஆனால் பொருளாதார சூழ்நிலைகள் மாறும்போது இப்படிப்பட்ட நிலைமையில மின் கட்டண உயர்வை பத்தி உங்களுடைய தாழ்மையான கருத்து என்ன? மின்கட்டண உயர்வுனா முதலே ஒரு முன்னறிவிப்பு ஒரு மாசத்துக்கு முந்தி கொடுத்தான்னா நம்ம தயாராகி என்னடா இந்த மாதிரி மின்கட்ட உயர்வு வருது, அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி என்ன? முன்தேதிட்டு July 1 கணக்கீடு பண்ணது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா, திடீர்னு மின்கட்ட உயர்வுன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் சாக்கா அடிச்ச மாதிரி இருக்குல்ல. தாய் குளமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த தாய் அப்படின்றது ஒரு பெரிய பவரான ஒரு சக்தி. ஆமா, ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க ஒரு தாய் சொன்னா தட்டாம இருக்காங்களா? ஒரு பசங்க கேக்குறாங்க, ஒரு பசங்க கேட்க மாட்டேன்றாங்க. அந்த ஒரு பசங்க கேட்காம போனதுக்கு பெத்தவங்களுடைய வளர்ப்பு சரியில்லையா இல்ல அந்த பிள்ளைங்க தான் அப்படி இருக்கா? வளர்ப்பும் சரியில்லையாது இருக்கும். ஒரு ஒரு தாயுங்க என்ன எப்படி போங்க எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு கேர்லெஸ்ஸா சில தாய்கள் இருப்பாங்க, இருக்காங்க. அப்படிப்பட்ட தாய்களும் இருக்காங்க நாட்டுல, இருக்கறாங்க. நீங்க எப்படிப்பட்ட தாய்? நான் வந்து நல்ல தாய், என் பிள்ளைங்க திட்டமா தான் பண்ணுவேன். ரொம்ப சிட்டா இருப்பீங்க. ஒரு பொண்ணு ஒரு புள்ள தான். இல்ல இல்ல, உங்க பிள்ளைங்களை நீங்க அதட்டி வச்சிருக்கீங்களா அன்பா வச்சிருக்கீங்களா? அதட்டியும் வைப்பேன், அன்பும் வைப்பேன். அதட்டி வச்சா அப்ப கேப்பாங்களா?
கேக்கதா செய்வானுங்க, எது செல்ல பேச மாட்டாங்க, கேட்டு பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க வளர்த்து இருக்கீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, மின் கட்டண உயர்வு பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மின் கட்டணம்னா கரண்ட் தானே? ஆமாங்க, பிபி ஏத்தி இருக்காங்க இல்லையா? ரொம்ப ஏத்திந்தா இருக்கிறாங்க, ஏத்திந்தா நாங்க எல்லாம் என்ன பண்றது? நாங்க எல்லாம் அன்னாட காட்சிக்கு தான் நாங்க இருந்த என்ன பண்றது? நாங்க சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. நாங்களே மாசம்தான் சம்பளம், அது மாச சம்பளம் வச்சுன்னு நாங்களும் எல்லாமே சாப்பிடணும், போனோம் வரணும், எவ்வளவோ பிரச்சனைங்க இருக்கு. இது ஒரு கூடுதல் பேர்டன் உங்களுக்கு, ஒரு தொந்தரவுன்றீங்க இந்த இபி ஏத்துனது. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, மன மகிழ்ச்சின்றது எதுலங்க இருக்கு? பணத்துல இருக்கா இல்ல உறவுகள்ல? எதுல இருக்கு? உறவுகள்ல தான் இருக்கு. பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். பணம் இருந்தா தானே அந்த உறவே இருக்கும். அப்படி இல்லை, பணம் வைக்கும் போவோம், பணம் இருந்தால் கூடுவாங்கலாம் கூட மாட்டாங்க. அன்பு தான் முக்கியம். பணம் இருந்தால் கூப்பிடாம கூட மாட்டாங்க, ஆனால் அன்புன்னு இருந்தால் எப்பவுமே நிலையா இருக்கும். நிலையா இருக்காது. சரி, நீங்க சொல்லுங்க, நம்ம தமிழக அரசு வந்து மின் கட்டணத்தை உயர்த்ததை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்ன சொல்றது? ஒன்றும் சொல் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லைங்களா? ஏத்துக்கிறீங்க? என்ன விலையேற்றம் ஏறினாலும் நம்ம வாழ்ந்துதான் தீரப்போறோம். அப்ப நம்ம மக்கள் மைண்ட் செட் ரெடி ஆயிடுச்சா? எதுனாலும் ஓகே, நம்ம சமாளிச்சிடலாம். அவங்கவுங்க மைண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் சொல்ல முடியும். தேங்க்யூ, தேங்க்யூ. வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் தேவை. அதாவது ஒருத்தர் வெற்றி மட்டும் அடைஞ்சிட்டு இருந்தால் வாழ்க்கையில் போர் அடிச்சிடும், தோல்வியும் அடையும். அந்த தோல்வியை சுவாரஸ்யமாக அப்படியே கொண்டு போய் அது வெற்றியாக மாற்றணும். அதில் தான் நம்ம வாழ்க்கை பயணம் இருக்குது. தோல்வி அடைஞ்சிட்டோன்னு தோன்றக்கூடாது. என்னங்க, வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குங்க. நம்ம வந்து உறவுகளாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ பேரை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, எல்லாரும் மனசுலையும் நம்ம இடம் பிடிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு சிலருடைய மனசுலையாக நம்ம இடம் பிடிச்சிருந்தோம்னா இந்த வாழ்க்கையை நம்ம கூட பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினச்சிக்கலாம். இப்போ நீங்கள் நினச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு குறைக்க முடியாதா மின் கட்டணம்? குறைக்கலாம். நீங்கள் என்னங்க ஆல்ரெடி இருந்ததை இப்போ நார்மல் பீப்புள் கட்டுறாங்க? இல்லை, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து 24/7 ஏசியில் தான் இருப்பீங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு தேவையான டைமில் மட்டும்தான் நாங்கள். சரி, டிவி 24/7 போடுவீங்களா மாட்டிங்களா? கிடையாது. ஃபேன் ஆல்சோ கிடையாது. ஓகே, ஆ சோ உங்கள மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். கரெக்ட். எப்ப தேவையா அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம ரொம்ப ஒரு லெவலுக்கு போனா இவ்வளவுன்றது ஏத்துனதுதான் கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி 400 மேல ஏறினது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நமக்கு ஒரு திக்கு திக்குன்னு இருக்கும். சரி, நீங்க சொல்லுங்க, தமிழக அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? திரும்ப பெறணுமா இல்ல கொஞ்சமாவது குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏத்தந்தே திரும்ப பெறணும். ஏறணும் இருக்கதே ரொம்ப அதிகம். ஓ, ஏற்கனவே அதிகமா தான் இருக்கு. சோ டோட்டலா திரும்ப பெறணும்ன்றீங்க? எப்படி வாழ முடியும்? தமிழக அரசுக்கு என்ன சொல்ல போறீங்க? தமிழக நன்றியெல்லாம் சொல்ல முடியாது. என்ன கோரிக்கை விடுக்கிறீங்க? இந்த மாதிரி மின் கட்டணத்தை குறைக்கணும். இல்ல, இப்ப ஏத்துனதை கொஞ்சம் குறைக்கணுமா? முற்றிலும் பின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் குறைக்கணும். கொஞ்சம் குறைக்கணும் உங்களுடைய கோரிக்கை? ரைட். மின் கட்டண உயர்வு பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது திடீர்னு அதிகமா தான் ஆயிடுச்சுண்ணா. அது ரொம்ப அதிகம்ன்றீங்க? ஆமா ஆமா ஆமா. ஓகே, தமிழக அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு குடும்ப தலைவர் எல்லாமே ரேட்டு தான். தக்காளில இருந்து வெங்காயத்துல இருந்து எல்லாமே அதிகம், எல்லாமே ரேட்டா தான் இருக்கு. சோ விலைவாசியை குறைக்கணும். குறைக்கிற மாதிரி தெரியல, எல்லாத்தையும் ஏத்திட்டாங்கறாங்கன்னு குறைக்கல. குறைக்க மாட்டாங்கன்றீங்க? குறைக்கல. ஆனா சரி, ஓகே, இப்ப ஈபி விலையேற்றத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஸ்பெஷலா இப்ப ஏறி இருக்கு, அடுத்து புதுசா? அது ஆல்ரெடி அதிகம் தானா? அது ஏற்கனவே அதிகமா தான் இருக்கு. அதிகம் தான் ஏற்கனவே. திருப்பி இப்போ இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு திருப்பி ஏத்திட்டாங்க. ஓகே, அவ்வளவு. சோ குறைக்கணும்னு நீங்க தமிழக அரசு சொல்றீங்களா? என்ன சொல்ல விரும்புறீங்க? குறைக்குவாங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு நம்பிக்கை என்ன வந்தாலும் குறைக்க மாட்டாங்க. நம்ம ஏத்துக்குவோம், ஏத்திட்டு வாழ்ந்துக்குவோம். வேற என்ன பண்ண முடியும்? கீப் கோயிங். அவ்வளவுதான். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? வாழ்க்கைனா அந்த கவர்மெண்ட் என்னதுதான் நடத்துது, என்ன அரசு நடத்துதுன்னு இன்னும் புரியல. என்ன பிரச்சனை? விலைவாசி ஏறினே இருக்குது. எங்களுக்கு இப்போ ஆட்டோ ஓட்டுறோம், கேஸ் விலை ஏறிச்சு. நம்ம வந்து கஸ்டமர்கிட்டயே கேட்க முடியல. கேட்டாலும் அவங்க வந்து என்ன எல்லாமே ஏத்தின்னு போறீங்கன்னு சொல்லிட்டு எங்களை மன வருத்தத்தோட இருக்கீங்க. இப்போ மின் கட்டணம் வந்து ஏறி இருக்கு, இதை பத்தி என்ன மனசுல தெரிவிக்கணும்? ஏன்னா எல்லாமே ஏறின்னு போதே பார்த்தாதுங்க. இல்ல, இப்போ அவங்களுடைய வாதம் என்னன்னா, மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலத்தில் நாங்கள் கம்மியாக தான் இருக்கு, நாங்கள் ஒன்றும் பெருசாக ஏத்தலை அப்படின்றத சொல்றாங்க. எல்லா விலைவாசியும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது.
கண்டிப்பா. சோ தமிழக அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? மின் கட்டண உயர்வை, மின் கட்டண உயர்வை கம்மி பண்ணணும். விலைவாசி எல்லாமே கம்மி பண்ணாதான் வாழ்வாதாரம் கரெக்ட். விலைவாசியும் கம்மி பண்ணணும். சரி, நம்ம மின் கட்டண உயர்வை தாண்டி நம்ம எப்படி சிக்கனமா வாழலாம்னு ஏதாவது டிப்ஸ் இருக்கா உங்ககிட்ட? எப்படியும் விலை ஏறிட்டு தான் இருக்குது. சோ நம்ம வீட்டுல இருக்கும்போது எப்படி பயன்படுத்தணும் மின் சாதனங்கள் எல்லாம்? அது எவ்வளோ நம்ம கட்டுப்பாடோட இது பண்ணாலும் விலைவாசி ஏறினே தான் இருக்குது. அதுதான் உண்மை. நம்ம எவ்வளோ இது பண்ணுறது, அதாவது முன்னால ஒரு 500 யூனிட் ஓடினாவே நம்மளுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. இப்போலாம் 500 யூனிட் ஓடுதுன்னா ஐயோ 500 யூனிட் ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஷாக் அடிக்க அடிக்கணும், ஷாக் அடிக்கும். ஆமாம், 400 யூனிட் தாண்டினே ரேட் மாறி போச்சு, ரேட் மாறி அப்படியே டபுள் ஆகினே இருக்குது. ஸோ நம்ம பல்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் இகிரிட்டு தான் இருக்குது. ஒரு புது கருத்தா இருக்கு, ரொம்ப கம்மியா தான் ஏத்திருக்காங்கன்னு எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப கம்மி சார், வெறும் 5 ரூபாய் தான் ஏத்திருக்காங்க. 4.50 தான் கணக்கு போட்டா. சரி, அடுத்த இதுக்கு போனா கூட 6 ரூபா 7 ரூபா தான். எல்லாருமே 50% 60% லாபம் வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, அதுல இது வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களா நம்ம மக்கள் தான் சம்பளம் கொடுக்கணும், சொல்லணும் அவங்களுக்கு எல்லாம். சரி, நீங்க சொல்லும் போது ஓகே தான், ஆனா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணிக்க முடியுமா இது? இல்லை, கடன் ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் அதில். சார் அதில் நம்ம ஏற்றுக்கணும்ன்றீங்க? ஆ, ஏற்றுக்கணும். அந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்கள், பழசு பழசாக கிடைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாற்றுறாங்கல்ல, மாற்றும் போது அந்த செலவு உங்களுக்கு. ஸோ அதாவது ஒரு கரெக்ஷனுக்காகவும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக தான் அப்படிதான் ஏற்றுக்கணும். அதை அப்படிதான் ஏற்றுக்கணும். பாசிட்டிவ் அப்ரோச்சிங்க உங்ககிட்ட. ஆமாம், இது கம்மியாக ஏற்ற முடியாது சார். 30% ஏற்றின்னு தான் நீங்கள் சொல்கிறது நியாயம். இது வெறும் 4.8 ஏற்றிருக்காங்க, 6.7 ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஏற்றுக்கலாம். பெரிய கார்பரேட்டுக்கு 10 ரூபாய் ஏற்றிருக்காங்க, அவங்களுக்கு ஜாஸ்தி ஏற்றிருக்கலாம். அப்படி பண்ண முடியாது, எல்லாம் ஒரே மக்கள் தான். ஸோ இந்த மின் கட்டண உயர்வு ஒரு சராசரியாக தான் ஏற்றிருக்காங்க. நியாயமானது, நியாயமானது, முற்றிலும் நியாயமானது. முற்றிலும் இந்த விஷயத்தில் முற்றிலும் நியாயமானது. ஐயா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மின் கட்டண உயர்வை ஏற்றுக்கிறீங்களா? மின் கட்டண உயர்வுன்னா ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கிறீங்க? வருத்தப்படுறது? வருத்தப்படுறது இல்லை, ரொம்ப கொஞ்சம் அது சங்கடமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் ஏற்றுட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டு தான். எங்கே போய் சொல்லலன்னு கேட்குறீங்களா? எங்கே போய் சொன்னால் என்ன அப்படி, எங்கே போய் சொன்னாலும் அது கவர்மெண்ட்டு எது எதுவும் செய்ய முடியாது. குறைக்க மாட்டாங்கன்றீங்க? சரி, ஓகே, ரைட் ரைட். சரி, நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக சொல்லுங்கள், எப்படி சிக்கனமாக நம்ம வாழ்கிறது இபி விஷயத்தில்? அந்த எலக்ட்ரிக் உபகரணங்களை எவ்வளோ கம்மியாக பயன்படுத்தணும், இதை பற்றி உங்களுடைய கருத்து? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இப்போ எப்படி சொல்றதுன்னா, வெளியூர்லேருந்து வந்துருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெண்ட்ல இருக்கோம். ஸோ உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் ஒரு கடினமாக தான் இருக்கு. இப்போ இந்த இபி கட்டணம் விலையேறி இருக்கல, அதை பத்தி உங்களுக்கு? அது நான் சொல்றேன். இப்போ நார்மலாக வந்து இங்கே நாங்கள் ரெண்ட்ல இருக்கிறதுனால எங்கள் ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாங்கன்னா, நார்மலாக கவர்மெண்ட் சார்ஜ் பண்றதை விட அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. நார்மலாக ஒரு யூனிட்க்கு எவ்வளோன்னு தெரியல எனக்கு, ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு யூனிட் நார்மலாக 8 ரூபாய்க்கு போடுறாங்க. அது ஒரு கஷ்டமா. சரி, இப்போ விலையேற்றம்னா இன்னும் ஏற்றுவாங்க? ஆமாம், எங்களுக்கு இன்னும் அது ஏற்றுவாங்க. அதுதான் கொஞ்சம் ஓகே, மனசு கஷ்டமாக தான் இருக்கு. தமிழக அரசு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குப்பா? விலைவாசி எப்படி இருக்கு? நல்லா அதிகமாக தான் சார் இருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் எல்லாருமே சம்பாதிச்சுட்டு தானே இருக்கும். அப்போ அது சரியா? எப்படி சொல்றது, மிடில் கிளாஸ்னா அது வந்து எல்லாம் செலவு எக்ஸ்பென்ஸ்லயே முடிஞ்சிடும். என்ன சம்பாதிச்சாலும் வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தாதுன்னு தான் சொல்றீங்க. ஆமா, கொக்கு. இந்த கொக்கை பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாங்க. அந்த மீனை பிடிக்கிறதுக்காக அது ரொம்ப நேரம் காத்திருக்கும், மீனை லவக்குன்னு பிடிச்சிரும். அதே மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில் வாய்ப்புக்காக காத்திருக்கணும், வாய்ப்பு கிடைக்குமோ அதை பயன்படுத்திக்கணும். ஆனால் அந்த வாய்ப்புக்கு ஏற்ற தகுதியை நம்ம வளர்த்து வச்சுருக்கிறோமா, அதுதான் முக்கியம். வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியிலேயே நிறைய பேர் பேசுனாங்க, அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை அழகாகவே பயன்படுத்துகிறாங்க. சரிங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பில் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கொக்குகளுடன் விடைபெறுபவர் தமிழ்.